அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வகாத்தமின் நபியீன் வஅலா ஆலிஹி வஸஹபிஹி أجمعين أما بعد فقد قال الله تعالى في الفرقان العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يغفر الذنوب إلا أنت صدق الله العظيم. وقال رسولنا محمد المصطفى صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وصدق رسول النبي الكريم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. கருணையே உருவான குருநாதர், காருண்ய நபிநாதர், ஆத்மீக வைத்தியர், பாவ நோயின் மருத்துவர், சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்து நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிக்க மேன்மைக்கும் உரித்தானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வதஆலா நம்மை கண்ணிய மிகுந்த ஒரு மஜ்லிஸிலே அமர்த்தி வைத்திருக்கின்றான். அவனின் குர்ஆனை விளங்கக்கூடிய ஒரு அழகியதோர் மஜ்லிஸிலே அமர்த்தி வைத்திருக்கின்றான். இங்கிருந்து நாம் செல்லுகின்ற தருணங்களில் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்ற விளக்கங்களை எல்லாம், குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்ற ஆயத்துக்களின் விளக்கங்களை எல்லாம் நம் வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் என்ற நியத்தோடு நாம் அமர வேண்டும். நியத்து மிக முக்கியம். அண்ணன் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டு தான் தீர்மானிக்கப்படுகிறது. இங்கிருந்து நாம் உட்கார்ந்திருக்கின்ற பொழுதே இந்த ஆயத்துகளுக்கு அமல் செய்ய வேண்டும் என்று நாம் நியத்தோடு அமர்ந்திருந்தால், இன்ஷா அல்லாஹ் நம்மளை அல்லாஹ் அந்த ஆயத்துக்கு அமல் செய்ய அமரணமாக்க மாட்டான். கண்ணியத்தில் குறித்தானவர்களே, அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற ஆயத்து குர்ஆனில் அவன் இப்படி கூறுகிறான், இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன சூ, இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன சூ அபிஜஹாலத்தின் சும்ம யதூபூன மின் கரீபின் ஃபௌலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம் வகானல்லாஹு அலீமன் ஹகீமா வலைஸதி தௌபத்து லில்லதீன யஅமலூன சையிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத் فَإِنْ تَرَكَ خَيْرًا الْوَصِيَّةُ لِلْوَالِدَيْنِ وَالْأَقْرَبِينَ بِالْمَعْرُوفِ يَعْمَلُونَ سَيِّئَاتِ حَتَّى إِذَا حَضَرَ أَحَدَهُمُ الْمَوْتُ قَالَ إِنِّي تُبْتُ الْآنَ وَلِلَّذِينَ يَمُوتُونَ وَهُمْ كُفَّارٌ أُولَئِكَ أَعْتَدْنَا لَهُمْ عَذَابًا أَلِيمًا. صدق الله العظيم. அவன் இன்றைய தினத்தில் குர்ஆனிலே ஆயத்தில் வந்திருப்பது என்பது தௌபா சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி கூறுகிறான். ஆயத்தினுடைய தர்ஜுமா தௌபாவை அங்கீகரிப்பது அல்லாஹ்வின் மீது தான் இருக்கிறது. இன்னம தௌபத்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தௌபாவை ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற தன்மை இருக்கிறது. யாரை தெரியுமா? அறியாமையால் யார் தீமையை செய்து பிறகு விரைவில் தௌபா செய்து யாரெல்லாம் மீள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தௌபா என்கிறான் அல்லாஹு தஆலா. அல்லாஹு தஆலா தௌபாவை அங்கீகரிப்பவனாக இருக்கிறான்,
நன்கு அறிபவனாகவும் நுட்பமுடையவனாகவும் இருக்கிறான் என்கிறான். அப்ப தௌபா என்பது பாவ மன்னிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளுதல் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், முதலில் மலக்குமார்களிடத்திலே அவன் சொன்னான், மனிதர்களை படைக்கப் போகிறேன் என்றான். மலக்குமார்கள் சொன்னார்களாம், யா அல்லாஹ், உன்னை தான் நாங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கிறோமே, நீ எதற்காக மனிதர்களை படைக்கப் போகிறாய்? இரத்தங்களை ஓட்டக்கூடிய மனிதர்களை யானி படைக்கப் போகிறாய்? ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு அழிச்சாட்டியங்களை செய்யக்கூடிய மனிதர்களையா இந்த உலகத்தில் படைக்கப் போகிறாய்? உன்னை வணங்குவதற்குத்தான் பரிசுத்த ஒளியாலான நாங்கள் இருக்கிறோமே என்று மலக்குமார்கள் சொன்ன பொழுது, அல்லாஹ், நீங்க தெரியாத விஷயங்களை எனக்கு தெரியும்னு அல்லாஹ் சொன்னான். இப்போ அல்லாஹு தஆலா களிமண்ணை எடுத்து வருவதற்கு மலக்குமார்களிடத்திலே அவன் கட்டளையிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவன் சொன்னான், நீங்கள் போய் மண்ணை எடுத்து வாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேர பூமிக்கு இறங்குறாங்க. மண்ணை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. பூமி அவர்களிடத்திலே சொன்னதாம், அல்லாஹுவின் மீது சத்தியமாக என் மீது நீ கை வைக்கக்கூடாது, என்னிடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ எடுத்து செல்லக்கூடாது என்று பூமி மறுத்தது. உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்குறாங்க, பூமி அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து விட்டது, இனிமே எப்படி நம்மளால் எடுக்க முடியும்? நேர் அல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள், யா அல்லாஹ், நீ சொன்னதற்காக பூமி இடத்திலே சென்றேன், உன் மீது சத்தியமிட்டது சொல்லிவிட்டது, என்னிடத்தில் இருந்து எதையும் நீ எடுத்து போகக்கூடாது, அதை எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை, நான் வந்துவிட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே போய் முறையிடுகிறார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உடனே அல்லாஹு தஆலா அடுத்த மலக்கை இறக்குகிறான், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்கள்ட்ட சொல்கிறான், நீங்கள் போய் பூமியில் போய் மண்ணை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறான். நேராக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமிக்கு இறங்குறாங்க. பூமியில் வந்தவர்கள் மண்ணை எடுப்பதற்காக வந்த பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த பூமி எப்படி சொன்னதோ அதே போன்ற ஹசரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலையும் சொன்னதாம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னிடத்திலிருந்து நீ எதையும் எடுத்து செல்லக்கூடாதுன்னு சொன்னச்சு. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்குறாங்க, அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் தான் என்னையே அனுப்பியிருக்கிறான், நீ என்ன அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வது, அல்லாஹ்வின் கட்டளைக்கு நான் அப்படி அடிபடுகிறேன் என்று பூமி இடத்தில் இருந்து மண்ணை எடுத்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே வந்து கொடுத்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், நான் சொன்னதை எந்த ஒரு தயக்கமும் காட்டாமல் அப்படியே நீங்கள் நிறைவேற்றினீர்கள் அல்லவா, எந்த மனிதனை நான் படைப்பதற்கு மண்ணை எடுத்து வாருங்கள் என்று நான் கூறிய பொழுது எந்த ஒரு மறுத்தலுக்கும் இடம் கொடுக்காமல் பூமியின் சத்தியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு என்னுடைய கட்டளைக்காக உடனேயே நீங்கள் மண்ணை எடுத்து வந்தீர்களே மனிதர்களை படைப்பதற்காக, ஆதலால் உங்களையே நான் நியமிக்கிறேன், இந்த மனிதர்களுடைய உயிரை வாங்குகின்ற பொறுப்பையும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவன் கொடுத்தான். அன்று கொடுக்கப்பட்டவர்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்று உலகத்தில் யார் யாரெல்லாம் மரணமாவார்களோ அத்துணை பேர்களுடைய உயிரையும் கைப்பற்றுகின்ற பொறுப்பினை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் அவன் கொடுத்திருக்கிறான். கண்ணிய திருப்பிரித்தானவர்களே, இப்போ அந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் கொடுக்குறாங்க. அல்லாஹ் அதை படைக்கிறான், மனிதனாக படைக்கிறான், மனித உருவில் அதை படைக்கிறான். தட்டினால் சப்தம் வரக்கூடிய களிமண்களால் மனிதனை படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். படைத்த பிறகு அவன் மலக்குமார்களிடத்திலே சொன்னான், எல்லா மலக்குகளிடத்திலும் அவன் சொன்னான், நான் படைத்த இந்த மனிதருக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்றான். சஜிதா என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், ஆனால் அவன் இந்த இடத்திலே மனிதனுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று மலக்குமார்களிடத்திலே அவன் சொன்னான். மலக்குமார்கள் எல்லாரும் சஜிதா செய்கிறாங்க.
அல்லாஹினுடைய கட்டளைக்கு அடைபணிகிறாங்க, ஒரே ஒருவனை தவிர்த்து. அல்லாஹோடு மிகவும் தொடர்பில் இருக்கக்கூடிய, அந்த நேரத்தில் மிகவும் தொடர்பில் இருந்த இப்லீஸ் என்கின்ற ஒருவனை தவிர்த்து எல்லா மலக்குகளும் சஜிதா செஞ்சிடறாங்க. அவனிடத்திலே அவன் கேட்கிறான், மலக்குமார்கள் எல்லாத்தினையும் அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னவன் இப்லீஸ் இடத்திலே கேட்கிறான், நீ மாத்திரம் எதற்கு சஜிதா செய்யலன்னு கேட்கிறான். அப்ப இப்லீஸ் சொன்னானா, அவன் களிமண்ணால் படைக்கப்பட்ட படைப்பு, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்றான். அவன் களிமண்ணால் படைக்கப்பட்டவன், மண்ணை எடுத்து கீழே போ, மண்ணை எடுத்து கையில் எடுத்து போட்டீங்கன்னா மண்ணு கீழே போகும். கீழ்த்தரமானவன், கீழ்த்தரமான விஷயங்களை கொண்டு படைக்கப்பட்டவன் மனிதன். நானோ நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்பை எரித்தால் மேல் நோக்கி போகும், களிமண்ணு கீழே போகும், நெருப்பு மேலே செல்லும். எனவே உயர்ந்த படைப்பு நான், எனக்கு வேண்டுமானால் அவனை சஜிதா செய்ய சொல்லி என்றான். அல்லாஹ், எனது கட்டளைக்கு நீ அடிபடியவில்லையா? ஆதமுக்கு சஜிதா செய்வது இரண்டாவது விஷயம், நான் சொன்னதை நீ செய்யவில்லை, இந்த இடத்தில் இருந்து நீ வெளியேறிவிடு, மின ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தான் நீ என்றான் அல்லாஹ். அன்றிலே விரட்டப்பட்ட அந்த ஷைத்தான் இன்று வரையிலும் விரட்டப்பட்டவன் என்றே மனிதர்களால் அழைக்கப்படுகிறான். எல்லா விஷயங்களில் குர்ஆனை ஓதுவதற்கு நாம் ஆரம்பிக்குவதற்கு முன்னாலும் கூட, அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடத்தில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நாம் கூறுகிறோம். கண்ணியத்தில் குறித்தானவர்களே, இப்போ அந்த ஷைத்தான் அல்லாஹ்விடத்தை விட்டு வெளியே வந்துடுறான். வந்த பிறகு அவனுக்கு ஒரே கடுமையான கோபம், இத்தனை நாட்களாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தில் இருந்தவன், அல்லாஹ்வையே வணங்கி கொண்டிருந்தவன் இன்று அல்லாஹ்வை விட்டு பராமுரமாகிவிட்டானே, அவன் காரணமான, நான் வெளியேறுவதற்கு யார் காரணமாக இருந்தானோ அவனை ஒருபோதும் நான் சும்மாவிட மாட்டேன், நான் வெளியேறுவதற்கு காரணமாக இருந்த ஆதமும் அவனினுடைய சந்ததிகளையும் ஒரு பொழுதும் நான் விட்டுவிட மாட்டேன் என்று சபதம் எடுத்தான். அல்லாஹ்விடத்தில் கேட்டானா, இந்த மனிதனால் தானே நான் வெளியேற்றப்பட்டேன், இவனை நான் வலதுபுறமும் இடதுபுறமும் நான் கெடுப்பேன், முன்னாலும் பின்னாலும் அவனை நான் கெடுப்பேன் என்றான். ஐமானியும் அவனது முன்னாலும் பின்னாலும் கெடுப்பேன், வலதும் இடதும் கெடுப்பேன் என்று சபதமிடுகிறான். அல்லாஹ்டன்னும் கேட்கிறான், அவனுடைய இரத்த நாணயங்களுக்குள்ளால் உடுருவி செல்லக்கூடிய சக்தியை எனக்கு நீ கொடு, அவர்களை நான் வழிகெடுத்து காமிக்கிறேன் அல்லாஹ்விடத்தில் கேட்டானா. இப்போ அல்லாஹ் சொன்னானா, உனக்கு அதை நான் தருகிறேன், நீ என்னெல்லாம் கேட்கிறீ நான் தருகிறேன், ஆனால் உன்னால் என்னையே விசுவாசம் கொண்டு என்னிடத்திலேயே எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே எனது அடியார்கள், முக்மினான அடியார்கள், அவர்களை ஒரு பொழுதும் உன்னால் வழிகெடுத்து விட முடியாது என்று அல்லாஹ் அந்த இடத்துல அவன்கிட்ட சபதம் எடுக்கிறானா. அப்போ இதை கேட்டுட்டு ஷைத்தான் போயிடுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் நல்ல உலா வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கென்று ஒரு துணை தேவை, அவர்களுடைய நோக்கத்தை புரிந்த அல்லாஹ் அவர்களுக்கென்று ஒரு துணையை அவர்களிடத்திலிருந்தே அவன் படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துணையை அவர்களிடத்திலிருந்தே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ற துணைவியை அவர்களுக்கு படைக்கிறான். படைத்து இரண்டு பேரும் சந்தோஷமாக சொர்க்கத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இப்லீஸ் அவர்களிடத்திலே வருகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொன்னானாம், அல்லாஹ் நெருங்கக்கூடாது என்ற ஒரு மரத்தை வைத்திருக்கிறான் இல்லையா, ஒரு மரத்தை அல்லாஹ் சொன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில், இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் போங்க, இதில் இருக்கிற பழத்தை நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை விட்டு தவிர்ந்து இருந்தார்கள். ஷைத்தான் நேர ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த மரத்தினுடைய கனியை பிடுங்கிக் கொண்டு சென்று
இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதை விட பெரிய சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்கிறான். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதை நறுங்க மாட்டேன் என்று அவனை விரட்டி அடிக்கப்பட்டவன் என்று விரட்டி விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவன் நேராக ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல போனானாம். ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல போய் ஷைத்தான் சொன்னான், இந்த பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அந்தஸ்து கிடச்சிரும், இந்த பழத்தை மட்டும் உங்களுடைய கணவருக்கும் கொடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் இதை விட பெரிய சொர்க்கம் கிடச்சிரும் என்று ஆசை வார்த்தையை காட்டி ஷைத்தான் சொன்னானாம். ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவனினுடைய ஆசை வார்த்தையில் மயங்கி விட்டார்கள், அந்த பழத்தை உண்டு விட்டார்கள். ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பெண்மணி அந்த பழத்தை உண்டு விட்டார்கள். அதனாலதான் பெண்களுக்கு அல்லாஹ் நிறைய சில விஷயங்களை ஆக்கி வைத்து விட்டான். ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற அந்த பழத்தை முதலில் சாப்பிட்டதற்காக அவர்களுக்கு அவன் தண்டனையை கொடுக்கும் விதமாக என்ன செய்தான் தெரியுமா? உலகம் தோன்றி உலகம் முடிகின்ற காலம் வரையிலும் ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் போன்ற எல்லா பெண்களுடைய வயிற்றிலும் குழந்தையை கொடுத்து சுமக்குகின்ற மிகப்பெரிய பாரதூரத்தை போட்டுவிட்டான். ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்ததற்காக எல்லா பெண்களுக்கும் ஹைல் நிபாஸ் போன்ற விதையை எல்லாம் கொடுத்து விட்டான். கண்ணியத்திற்குறித்தானவர்களே, இது ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குற்றம் என்று நாம் சொல்லிவிட முடியாது, அல்லாஹ்வினுடைய நாட்டம் என்று தான் நாம் உணர வேண்டும். கண்ணியத்திற்குறித்தானவர்களே, ஒரு 10 விஷயங்களை இதை போன்று பெண்களுக்கு அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான். ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நேர ஆதம் அலைஹி ஸலாத்துல போறாங்க, இந்த பழத்தை எப்படிப்பட்ட பழம் தெரியுமா, இதை நான் சாப்பிட்டு விட்டேன், நீங்களும் சாப்பிடுங்கள், இதை கொண்டு நமக்கு மிக உயர்ந்த தரஜாக்கள் படித்தரங்கள் நமக்கு கொடுக்கப்படும், சொர்க்கத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை நாம் அடையலாம் என்ற ஆசை வார்த்தையை ஹவ்வா அலைஹி ஸலாம் காமிக்கிறாங்க. ஷைத்தான் காட்டுவதை போன்று காண்பிக்கிறார்கள். ஹசரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுகிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களுடைய தொண்டை குழியை நெருக்கிறான். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தொண்டை குழியை அவன் நெறித்து விடுகிறான். என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்து விட்டீர்களே, நான் செய்ய வேண்டாம் என்று தடுத்த இதை நீங்கள் செய்து விட்டீர்களே. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மிக கடுமையான கோபம். அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டாங்க, அப்பதான் அவர்களுடைய மரும ஸ்தானங்கள் எல்லாம் வெளியிலே வந்தது. அதற்கு முன்பு வரையிலும் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மறைக்கக்கூடிய மரும ஸ்தானங்கள் வெளிவரவில்லை. எப்பொழுது அந்த பழத்தை அவர்கள் உண்டார்களோ, எப்பொழுது அந்த பழத்தை அவர்கள் சுவைத்தார்களோ, அப்பொழுதுதான் அவர்களுக்கு மரும ஸ்தானங்களும் மறைவிடங்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த நேரத்தில் வெளிவந்தது. கண்ணியத்திற்குறித்தானவர்களே, ஒருவரை ஒருவர் பார்த்து வெக்கப்படுறாங்க. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்து ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், இவர்களை பார்த்து இவர்களும் வெட்கப்பட்டு தன்னுடைய மறைவிடங்களை எல்லாம் கைகளை கொண்டும் கால்களை கொண்டும் மறைக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னா, இப்போ நீங்கள் அருவருக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டீர்கள், நான் செய்யாத ஒரு செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து விட்டீர்களே, நீங்களும் விரட்டப்பட்டு விடுங்கள், ஷைத்தானை போன்று நீங்களும் இந்த இடத்திலிருந்து போய்விடுங்கள் என்று அவர்களை பூமிக்கு அவன் அனுப்பிவிட்டான். கண்ணியத்தில் குறித்தானவர்களே, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமியில் இறங்குறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரியணும், நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூர்வமான ஒரு சட்டம், ஒருவர் தவறு செய்து விட்டால் அவருக்கு நம்ம என்ன தண்டனையை நம்ம கொடுப்போம், அவருக்கு நம்ம தண்டனை கொடுப்போம். நம்மளுடைய இந்தியாவினுடைய சட்டம், பல நாடுகளுடைய சட்டங்களை நீங்கள் பார்த்தால், ஒருவர் ஒரு தவறை செய்து விட்டால் அவரை சிறைச்சாலையில் அடைத்து வைப்பது என்பது பொதுவான ஒரு நியதி. உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளே அப்படிதான் வச்சிருக்கிறோம், தவறு செஞ்சிட்டார்னா சிறைச்சாலைக்குள்ள போயிடணும். இதை போன்றுதான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்தார்கள், அவர்களை இந்த உலகத்திற்கு அவன் அனுப்பினான். எதற்கு தெரியுமா? தவறு செய்த ஆதமை தண்டிப்பதற்காக இந்த உலகத்தை சிறைச்சாலையாக வைத்துத்தான் அனுப்பினான். இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டாமா, இந்த உலகம் என்பதே ஒரு சிறைச்சாலை, நாமெல்லாம் சிறைச்சாலையில் தான் தங்கி கொண்டிருக்கிறோம்.
கண்ணியத்தில் குறித்தானவர்களே, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் வந்துடுறாங்க. இத்தனை காலமும் அல்லாஹினுடைய நெருக்கத்தில் இருந்தவர்கள் அல்லாஹை விட்டு எங்கோ தூரத்தில் போய்விட்டோம் என்று உணர்கிறார்கள். அந்த சைடு ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு எங்கெங்கே அழைக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிறார்கள், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வஇல் லம் தஃஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். யா அல்லாஹ், எங்களுடைய ஆன்மாக்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்து கொண்டோம், நீ மாத்திரம் எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் வழிகேடர்களாகி விடுவோம் என்கிறார்கள் ஹஸரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். பாருங்க, பாவம் செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு கிடைக்காவிட்டால் அவர்கள் வழிகேடர்களில் நான் போகிவிடுவேன் என்கிறார்கள். அந்த சைடு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே கையேந்து கேட்கிறார்கள் துஆக்களை, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு ரப்பே, அறியாமையால் பாவத்தை செய்து விட்டேன் ரப்பே என்று இருவரும் மண்டிகிட்டு அல்லாஹ்விடத்திலே அழுகிறார்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஏறத்தாழ 300 வருடங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா என்ற துஆவை ஓதிக்கொண்டே அழுகிறார்கள். 300 வருடங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுத கண்ணீரில் இந்த பூமியில் சருதான் என்கின்ற ஒரு நதியே ஓடிவிட்டது. அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே அழுதார்களாம். இறுதியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய சந்திதானத்தில் அன்று படைக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு ரூஹு வழங்கப்பட்டது. அப்போ ரூஹு வழங்கப்பட்ட உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதன் முதல்ல அல்லாஹ்வினுடைய அர்ஷை பார்க்குறாங்க. அர்ஷை பார்க்கும் பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை பார்க்குறாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களாம், ரப்பே லா இலாஹா எந்த ஒரு இறைவனும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வாகிய உன்னை தவிர்த்து எந்த ஒரு இறைவனும் இல்லை. இது சரியானது, ஆனால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நீ எழுதி வைத்திருக்கிறாயே, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் யார் யா அல்லாஹ் என்று கேட்டார்களாம். அல்லாஹு ஜல்லஷானஹு வதஆலா அப்போது சொன்னானாம், யா ஆதம், யா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய சந்ததியில் கடைசியில் தோன்றக்கூடிய நபிதான் அவர்கள் என்று அன்றே ஆதமிற்கு அல்லாஹ் கொடுத்தானாம். ஆதமிற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவுபடுத்தினானாம். இந்த 300 வருடங்கள் பூமிக்கு விரட்டப்பட்டதுக்கு அப்புறம் 300 வருடங்கள் அல்லாஹ்வை அழைத்து அழைத்து அழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் ஞாபகம் வருகிறது. அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஞாபகம். உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களாம், யா அல்லாஹ், நான் உலகத்தில் நான் அனுப்பப்பட்டு விட்டேன், சொர்க்கத்தில் நான் இருந்த பொழுது உன்னுடைய அரிசியினை நான் நோட்டமிட்டேன், அந்த இடத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று பொறிக்கப்பட்டிருந்தது, அதன் பக்கத்தில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது, அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மகத்தான மனிதராக இருந்தால், எவ்வளவு உனக்கு பிரியமுள்ளவராக இருந்தால், ரப்பாகிய ரூபியத்திற்கு தகுதியான உன்னுடைய பெயருக்கு பின்னால் ஒருவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் எவ்வளவு மகத்தானவராக இருந்திருக்க முடியும். அவரை வசீலாவாக கொண்டு நான் கேட்கிறேன், அவரை காரணமாக்கிக் கொண்டு நான் கேட்கிறேன், என்னுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே அழுதார்களாம். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹினுடைய பார்வை, அல்லாஹினுடைய பார்வை, அவனுடைய மலக்குமார்களுடைய பார்வை ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது திரும்புகிறது. அவர்களை பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் கேட்டானா, ஆதமே ஆதமே நீ யாரை அழைத்து விட்டாய், நீ யாரை அழைத்தாய் என்று மீண்டும் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்விடத்திலே ஆதம் நபி கேட்டார்களாம், ரப்பே நான் அவர்களை குறித்து உன்னிடத்திலே நான் கேட்ட பொழுது
என்னுடைய சந்ததியில் கடைசியில் தோன்றக்கூடிய நபி என்று நீ உரைத்தாயே, அந்த நபியை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடுவாயாக ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னானா, என்னுடைய ஹபீபை கொண்டா நீங்கள் கேட்டீர்கள், என்னுடைய பிரியமுள்ள பாசத்திற்குறித்தான அன்பான நபியை கொண்டா நீங்கள் கேட்டீர்கள், உங்களுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் ஆதமே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அரஃபாவிலே வைத்து அல்லாஹ் மன்னித்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அழுது கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேடிக்கொண்டும் வந்தார்கள். இருவரும் அரஃபாவிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்திற்குரைத்தானவர்களே, இந்த இடத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை கேட்கிறார்கள், தௌபாவை கேட்கிறார்கள், செய்த தவறுக்காக அவர்கள் உடனே பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுடைய பாவ மன்னிப்பு எப்போ ஏற்பட்டது, 300 வருடத்திற்கு பிற்பாடு. ஆனால் அவர்கள் தப்பு செஞ்ச உடனே அல்லாஹ் இடத்துல பாவம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான், இன்னம தௌபத்து அலல்லாஹ் இல்லதீன யஅமலூன சூஅ பிஜஹாலத்தின் சும்மா யதூபூன மின் கரீபின், அவங்க பாவம் செஞ்சிட்டாங்கன்னா யதூபூன அவர்கள் தௌபா செய்வார்கள், உடனே தௌபா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, மிக விரைவிலேயே அல்லாஹ் இடத்துல மன்றாடி அமர்ந்துருவாங்களாம். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்று விடுவான் என்கிறான். இந்த ஆயத்தில் தௌபா, இப்படிப்பட்டவர்களுடைய தௌபாவை ஏற்று விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் அவன் சொல்றான், வலைசதி தௌபா, இத்தகையவர்களுக்கு தௌபா கிடையாது. எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வலைசதி தௌபத்துல் இல்லதீன யஅமலூன சய்யிஆத், எல்லா பாவமான விஷயங்களையும் அவர்கள் செய்வார்கள். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத்து, அவர்களுக்கு மௌத்து வந்து விடுமையானால், அவர்களுக்கு மௌத்து வந்து விடுமையானால், கால இன்னி துபுதுல் ஆன, இப்பொழுது நான் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன் என்று பாவ மன்னிப்பு உழுவாங்களாம். இப்படி பாவ மன்னிப்பு கேட்கிறாங்கள, இவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்கிறான் அல்லாஹ். போன வாரம் போன தஃப்ஸீர் மஜ்லிஸில் நம்ம பார்த்தோம், ஒருவர் ஆணும் ஒரு பெண்ணும் விபச்சாரத்தை செய்துவிட்டால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும் என்ற விஷயங்களை பார்த்தோம். சில குரூப் இருப்பாங்க, சில கேட்டகரியான பீப்புள்ஸ் இருப்பாங்க, சில மக்கள் இருப்பாங்க, விபச்சாரத்தை செய்துக்கிட்டே இருப்பாங்க, விபச்சாரத்தில் இன்பம் கொண்டு கொண்டே இருப்பார்கள். எது வரைக்கும் தெரியுமா? மௌத்து வர்ற வரைக்கும். எப்போ அவங்க படுத்த படுக்கையில் ஆகுறாங்களோ இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நமக்கு மூத்து வந்துருமோ என்ற பயம் வந்துடும். இப்போ பாவ மன்னிப்பு கேட்குறாங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட அந்த மௌத்துடைய பயத்தின் காரணமாக கடைசி நேரத்தில் வைக்கிறாங்களே பாவ மன்னிப்பு, இவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்க மாட்டேங்கிறான். சான்றாக பல விஷயங்களை இஸ்லாத்திலே நாம் காணலாம். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே அனுப்பப்பட்டார்கள், அல்லாஹ்வை பற்றி அவனிடத்தில் எடுத்து கூறினார்கள், ஃபிரௌன் அல்லாஹ்வை ஏற்கவில்லை. அவன் சொன்னான், கால அன ரப்புக்குமுல் ஆலா, நீங்க என்ன அல்லாஹ்வை சொல்றீங்க, நான் தான் அல்லாஹ்வோட உயர்வான ரப்பு என்கிறான் என்று ஃபிரௌன் சொன்னான், பெருமை அடித்தான். இன்னொரு விஷயத்தை நீங்க இங்க ஒன்று புரியணும், இந்த ஷைத்தானு இந்த ஃபிரௌனு இவர்கள் எல்லாமே செய்த பாவம் பார்த்தீங்கன்னா ஒரே வகையான பாவத்தை சார்ந்துடும். அன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஷைத்தான் சஜிதா செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது அவன் எப்படி சொன்னான், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவேன் என்றான். அந்த நான் என்ற அந்த ஆணவம் அவனிடத்திலே இருந்தது. ஃபிரௌனிடத்தில் வந்து அல்லாஹ்வை எடுத்து கூறிய பொழுது அவன் சொன்னான், அனரப்புக்கும் அல்லாஹ்லா, நான் தான் உயர்வான ரப்பு என்றான். அந்த ஷைத்தானிடத்திலும் நான் என்று இருந்தது, நான் என்ற அகம்பாவம் இருந்தது. இந்த ஃபிரௌனிடத்திலும் நான் என்ற அகம்பாவம் இருந்தது. நான் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தம், யாரும் நான் என்று ஆணவத்தில் ஆடக்கூடாது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒருவன் ஆற்றிலே விழுகிறார், விழும் பொழுது அவர் மூழ்கிறார், செத்துட்டாரு, பிணமா மாறின பிறகு அவர் ஆற்றிலே மிதக்கிறார். உயிரோடு இருக்கும் போது லேசா இருக்கிறாரு, அவர் ஆறுல விழும்போது உள்ள மூழ்கிறாரு. ஆனால் செத்த பிணமான பிறகு மிக கனமான உடலாக மாறுகிறார், உடல் பருமனாக மாறி விடுகிறது. ஆனால் அவர் ஆற்றிலே மிதக்கிறார்.
இருக்கிறார். இது என்ன விந்தை? அதற்கு சூஃபியாக்கள் எழுதுகிறார்கள், அவன் உயிரோடு இருக்கின்ற பொழுது நான் என்கின்ற அந்த விஷயம் அவனிடத்திலே இருக்கிறது, அதனால் அவன் கீழே போகிவிட்டான். அவன் ரூகு போனதற்கு பிறகு நான் என்பது அவனிடத்திலிருந்து போகிவிடுகிறது, அதனால் அவன் மேலே ஏறுகிறான் என்கிறார்கள் சூஃபியாக்கள். கண்ணியத்தில் குறித்தானவர்களே இன்னும் சொல்வார்கள், நான் என்று சொல்கின்ற பொழுது இரண்டு உதடுகள் கூட ஒட்டுவதில்லை, நாம் என்கின்ற பொழுது இரண்டு உதடும் ஒட்டும் என்கிறார்கள் சூஃபியாக்கள். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, அப்ப அந்த ஷைத்தானிடத்திலும் இந்த ஃபிரௌனிடத்திலும் நான் என்ற அகம்பாவம் இருந்தது. எப்போ வரைக்கும் இருந்ததுன்னா, கடைசியில் அதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நதியிலே வந்து, அந்த நைல் நதியிலே வந்து நிற்கிறார்கள். தனக்கு உதவிட யாரும் இல்லை. முன்னால் பார்த்தால் கடல், பின்னால் பார்த்தால் ஃபிரௌன் விரட்டி கொண்டு வருகிறான். அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்துகிறார்கள் சையதினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த கைத்தடியை கொண்டு கடலை அடிக்க சொல்கிறான் அல்லாஹ். கடல் இரண்டாக பிளந்தது, கடல் இரண்டாக பிளந்தது, இயற்கையான தன்மையை விட்டு கடல் மாறியது. அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னேறி செல்றாங்க. ஃபிரௌன் அங்க இடத்துல நின்று பார்க்கிறான். இது பயங்கரமான ஒரு விஷயம், அல்லாஹுவால் நடத்தப்பட்டது என்று உணர்கிறான். ஆனால் அவனுடைய அமைச்சர்கள் விடவில்லை. அவனை, நீங்களும் முன்னேறி சென்று மூசாவை பிடிச்சிடலாம், நீங்களும் அவனுடைய அவர் சென்ற பாதையிலே நீங்களும் செல்லுங்கன்னு சொல்றாங்க. ஃபிரௌனும் அவனுடைய மொத்த கூட்டத்தார்களும் அந்த இடத்துல போறாங்க. போகிற பொழுது அல்லாஹு தால அந்த கடலை, நடு கடலிலே அவர்களுடைய ரூகை பிரிப்பதற்காக கடலை ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறான். அப்போ ஃபிரௌன் உணர்கிறான், அல்லாஹுதான் நம்மளுடைய இறைவன், இத்தனை நாள் நாம் செய்து கொண்டதெல்லாம் தவறுதான் என்று அவனுக்கு ஏற்கனவே தெரியும். அப்பொழுது சொல்கிறான், இன்னி துபுத்துல்லான, இப்பொழுது உன்னிடத்தில் நான் தௌபா கேட்கிறேன் ரப்பே என்று, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கலிமாவை சொல்ல வர்றான். அப்பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கைப்பிடி மண்ணை எடுத்து அவனுடைய வாய்க்குள் அடைத்து, தொண்டைக்குழியை அடைக்கின்ற அளவுக்கு அந்த மண்ணை அடைச்சி கலிமா சொல்லாம அவனை மௌத்தாக்குறாங்க. இவனுக்கு தௌபாவே கிடையாது என்று அல்லாஹ்வால் பறஞ்சாட்டப்பட்டவன் ஃபிரௌன், அவனை அவன் கடைசி நேரத்தில் மௌத்து வருகிறது என்ற பயத்தில் கேட்குறான். பார்த்தீங்களா, இத்தனை நாள் பாவம் செஞ்சுட்டு அவனுடைய பாவத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதைத்தான் இந்த ஆயத்திலே அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியத்தில் குறித்தானவர்களே, அந்த வகையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பான விஷயங்களை பார்த்தோம். அதற்கு பிறகு ஃபிரௌனுடைய அந்த விஷயங்களை பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தவறு செய்தார்கள், ஃபிரௌனும் ஷைத்தானும் தவறு செய்தான். இரண்டு தவறுக்கும் வித்தியாசங்களை நாம் பார்த்தோம். இருவரும் கர்வம் கொண்டிருந்தார்கள், இருவரும் கடைசி நேரத்தில் தான் அவர்கள் தௌபாவை கேட்க வந்தார்கள். ஷைத்தான் இன்னும் வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கவே வரல, நாளைக்கு மறுமையில் வந்து கேட்குவானா அல்லாஹ்விடத்தில் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி, நீ தான் விரட்டப்பட்டவனாச்சே, நரகத்திற்கென்று ஒதுக்க இருக்கிறதோ அவர்களை அவன் மன்னிக்கிறான். அல்லாஹு தஆலா விசாலமானவன், வாரி வழங்குபவன். அடியார்களில் யார் வாரி வழங்குகிறார்களோ அவர்களை அவன் நேசிக்கிறான். அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவன், அடியார்களில் யார் மன்னிக்கும் தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அவன் பிரியப்படுகிறான். இப்போ ஒருத்தர் நம்மளிடத்தில் ஒரு தவறு ஏதாவது நம்மளிடத்தில் வந்து சேட்டை செஞ்சிடறாரு, நமக்கு மனசு நோக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரா, அவரை அல்லாவுக்காக நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம என்னைக்காவது நம்ம ஒரு தவறு செய்யும் போது அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவானா? இப்போ இந்த தவறு பாவம் என்பதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹுகூக்குல்லா, இரண்டாவது ஹுகூக்குல்லா இபாத் என்று பிரிக்கிறாங்க. ஹுகூக்குல்லா என்றால் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள். எது? தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி போன்ற அல்லாஹ்விற்கென்றே செய்ய வேண்டிய கடமைகளில் எவராவது ஒரு தவறு செய்துட்டாரு அப்படின்னா, ஒழுங்காக தொழுகலை, ஒழுங்காக ஜகாத்தை கொடுக்கலை, அல்லாஹ்விற்கென்று நோன்பு வைக்கலை, இப்படிப்பட்டவராக அவர் இருந்தால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான், அவன் நாடினான். ஆனால் ஹுகூக்குல் இபாது,
அல்லாஹ்வினுடைய அடியார்கள் விஷயத்தில் செய்கிற பாவம். இப்போ இங்கே நான் இருக்கிறாரு, இது ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரரை வெட்டிட்டாரு, அல்லது மற்ற சகோதரரை நோவினை செய்கிறாரு, அவரால் என்னென்ன துன்பங்களை கொடுக்க முடியுமோ எல்லா விதமான துன்பங்களையும் கொடுத்து இவருடைய பலத்தை கொண்டு அவரை நசுக்குகிறார், அவரை துன்பப்படுத்துகிறார் என்றால், இந்த அடியார் எந்த அடியார் துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டாரோ அந்த அடியார் மன்னிக்காத வரையிலும் அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டான். ஒழுங்கா தொழுகல நோம்பு வைக்கலன்னா எல்லாம் நாடுனா அவரை மன்னிச்சிருவான். ஆனா இந்த மாதிரி அடியாறுகள் இடத்துல ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாரா, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருணும் மௌத்துக்கு முன்னால, மன்னிக்கவில்லை என்றால் கடைசி வரையிலும் அல்லாஹ் இந்த மணியால மன்னிக்க மாட்டானா? ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே வந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்களாம், ரப்பே என்னுடைய உம்மத்துக்களில் யார் யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ எல்லோருடைய பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று கேட்டார்களாம். அல்லாஹ் சொன்னானா, யார் ரசூலல்லா யார் ரசூலல்லா, எனக்காக செய்ய வேண்டிய காரியங்களில் எனக்காக செய்ய வேண்டிய கிரியங்களில் யார் யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ, ஒழுங்காக தொழுகவில்லை என்றால், ஒழுங்காக நோன்பு பிடிக்கவில்லை என்றால், ஒழுங்காக ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் போன்ற என்னுடைய வணக்கங்களில் யார் யாரெல்லாம் குறைகளை வைக்கிறார்களோ அவர்களுடைய குற்றம் குறைகளை நான் மன்னிக்கிறேன். ஆனால் நான் இந்த உலகத்திற்கு படைத்து அனுப்பிய என்னுடைய அடியார்களுடைய யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ, என்னுடைய அடியார்களை யாரெல்லாம் மனது வேதனைப்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை நான் எப்படி மன்னிப்பேன்? அவர்கள் மன்னிக்காத வரையிலும் நான் அவனை மன்னிக்க மாட்டேன் நாயகமே, நீங்க கையை இறக்குங்க நாயகமே என்று அல்லாஹ் அல்லாஹ் சொன்னான். ரசூலுல்லாஹ் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே கையேந்து கேட்கிறார்களாம், ரப்பே நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், அவர்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ், அவர்கள் என்னுடைய உம்மத்துக்கள் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே மீண்டும் கையேந்து கேட்கிறாங்க. அல்லாஹ் மீண்டும் அல்லாஹ் அவர்களிடத்தில் இவ்வாறே சொல்கிறார், மீண்டும் பெருமானார் கேட்கிறாங்களாம், அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், யா அல்லாஹ் சரி யா அல்லாஹ், இந்த இடத்தில் இந்த அரஃபா என்ற இடத்தில் யார் யாரெல்லாம் வந்து பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் நீ மன்னிச்சிரு. அடியார்கள் ஒரு அடியாருக்கு இன்னொரு அடியார் ஒருத்தர் செஞ்சிருப்பாரே பாவம், அந்த பாவத்தையும் நீ மன்னிச்சிரு. யார் துன்பம் அளிக்கப்பட்டிருப்பாரோ, யார் அநியாயம் அளிக்கப்பட்டிருப்பாரோ அவருக்கு உன் புறத்திலிருந்து ஏதாவது ஒரு நலவணி கொடுத்துரு, இவரை நீ மன்னிச்சிரு என்று பெருமானார் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க. அல்லாஹ் கடைசியில் ரசூலுல்லாஹினுடைய சொல்லை ஏற்றுக்கொள்கிறான். அதனால் அரஃபாவிலே போய் யார் கேட்டாரோ அவருக்கு மாத்திரம்தான் ஒருவர் ஒருவருக்கு செய்த பாவத்தினுடைய பரிகாரம் தேட முடியும். அதனால தான் ஷைத்தான் அரஃபாவிலே நின்று பார்த்து அங்கிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அல்லாஹ்விடத்திலே கையேந்து கேட்கும் பொழுது தலையிலே மண்ணை வாரிக்கொண்டு செல்வானாம், எல்லோரும் பாவ மன்னிப்புடையவர்களாக மாறிவிட்டார்களே, இன்று பிறந்த பாலகர்களை போன்று மாறிவிட்டார்களே என்று ஷைத்தான் தலையிலே மண்ணை அள்ளிக்கொண்டு போட்டு செல்வானாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே கண்ணியத்தில் குறித்தானவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகம் அதிகமாக பாவம் கேட்க வேண்டும். வஸ்தகுஃபிரூலில்லா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பை கேளுங்கள் என்று அவன் நமக்கு வலியுறுத்துகிறான். எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் பாவம் செஞ்சுருப்போம், அவனை மறந்த நேரங்களெல்லாம் நாம் பாவம் செய்து கொண்டிருக்க தான் செய்கிறோம். எனவே கண்ணியத்தில் குறித்தானவர்களே, அல்லாஹ்விடத்தில் நம்ம கையேந்தி பாவம் மன்னிப்பு கேட்கணும், தகஜத்து நேரத்தில் எந்திரிச்சு கேட்கணும். அவன் வந்து நிற்கிறான், முதலாவது வானத்தில் அவன் வந்து நிற்கிறான். அவனிடத்திலே கேட்பதற்கு பதிலாக போர்வையை போர்த்தி கொண்டு நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்வை புறக்கணித்துக் கொண்டு கண்ணியத்தில் குறித்தானவர்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு வழிபட்டு வாழுகின்ற நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்லஷானாஹு தஆலா அவனிடத்திலே பாவ மன்னிப்பினை அதிகமதிகமாக கேட்டு அவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்ற அடியார்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவானாக. நம்மளுடைய உடலிலே உயிரிருக்கும் தருணங்களிலெல்லாம் அல்லாஹுவை மறந்து விடாமல் அவனினுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகொண்டு நமது செயல்களிலும் அவர்களுடைய சுன்னத்துக்களை பேணி நடக்கின்ற நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல
அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் உற்றார் உறவினர் யாவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்று கேட்ட நம்மளுடைய தஃப்ஸீர் மஜ்லிஸிலே அல்லாஹ்வுடைய தௌபா சம்பந்தமான விஷயங்களை நாம் பார்த்தோம். அவன் எந்த அளவிற்கு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், எந்த அளவிற்கு அவன் அடியார்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிவுக்கு வந்து விடுவேன். மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் வந்து நிற்பானாம், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருவான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பானா, அவனுடைய மூஞ்சை கூட அல்லாஹ் பார்க்க மாட்டானா? அந்த அளவிற்கு அவனுக்கு பாவம், என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாதோ அனைத்து விதமான பாவங்களையும் செய்துவிட்டு வந்திருப்பான், அவன் மூஞ்சை கூட அல்லாஹ் பார்க்க மாட்டானா? இவனை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானாம். உடனே மலக்குமார்கள் நரகத்தாலான சங்கிலியை கொண்டு நரகத்திலான செருப்புகளை கொண்டு அணிந்து அவனை நரகத்திற்கு இழுத்து செல்வார்களாம். அந்த அடியான் அப்படியே திரும்பி திரும்பி அல்லாஹ்வை பார்ப்பானா, அப்படியே அல்லாஹ்வை திரும்பி திரும்பி பார்ப்பானா? அல்லாஹ் பார்த்துட்டு சொல்வானா, ஏன்ப்பா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற, எதனால் என்னை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அவன் சொல்வானா, ரப்பே ரப்பே நான் மிகப்பெரிய பாவியா அல்லாஹ், எல்லா விதமான பாவங்களையும் செய்திருக்கிறேன், உலகில் வாழும் காலமெல்லாம் என்னென்ன பாவங்கள் செய்யக்கூடாதோ கொலை கொள்ளை போன்ற அனைத்து விதமான பாவமும் நான் செய்திருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் உன்னுடைய பள்ளிவாசலின் அருகே நான் சென்று கொண்டிருந்தேன், அங்கே ஒரு ஆலிம் பயான் செய்து கொண்டிருந்தார், நீங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான், மன்னிக்க கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அவர் சொன்னார், ஆனால் நீ இவ்வளவு கோபக்காரனாய் இவ்வளவு கடுமையாளனாய் நீ இருக்கின்றாயே அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அவன் அழுது கொண்டே நிந்தித்து கொண்டே அவன் சொல்வானாம். நரக சங்கிலியால் பிணைக்கப்பட்டவனாக அவன் சொல்வானாம், அல்லாஹ் பார்ப்பானாம், நான் மன்னிக்க கூடியவன் என்று நீ உணர்ந்திருக்கிறாயா, நான் மன்னிக்கக்கூடியவன் என்று நீ தெரிந்திருக்கிறாயா? ஆம், என்னுடைய கோபத்தை காட்டிலும் என்னுடைய தண்டனையை காட்டிலும் என்னுடைய மன்னிக்கும் தன்மை உயர்வானது, இவனை நான் மன்னித்து விட்டேன், இவனை நான் மன்னித்து விட்டேன், இவனை சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்பானாம். மலக்குமார்கள் அவனை தூக்கி கொண்டு சொர்க்கத்திலே கொண்டு போய்விடுவார்களாம். கண்ணியத்தில் குறித்தான வரிகளை எந்த அளவிற்கு அல்லாஹ் பாருங்க அடியார்களிடத்தில் இறங்கி வந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்விடத்திலே நாம் அனுதினமும் அழுது கையேந்து கேட்கக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. நாம் எதை கேட்டோமோ, இந்த தஃப்ஸீர் மஜ்லிஸ்களின் வாயிலாக எதை நாம் அறிந்தோமோ, அந்த தௌபாவினை கேட்டு தாபியீன்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த நல்ல தருணத்திலே உங்களுடைய அனைவர்களுடைய துவா மக்களையும் ஆதரவைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.